அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு தமிழ். ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலைப்பள்ளி. இயல் 7 கவிதை. முதலாகதாக நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, அதிசய மலர். இதை எழுதியவர் யார்? தமிழ் நதி. இந்த கவிதையை அதன் பிறகும் எஞ்சும், இது அதன் பிறகும் எஞ்சும் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கவிதையானது அதன் பிறகும் எஞ்சும் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. இதை படித்த தமிழ் நதி கலைவாணி ஈழத்தின் திருகோண மலையை பிறப்பிடமாக கொண்ட கவிஞர். எந்த இடத்துல பிறந்திருக்கிறார்? திருகோண மலையை பிறந்திருக்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் பட்டம் பெற்றவர். அப்போதுங்க புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்ந்து வருகிறார். நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது சிறுகதை. இது நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதிய சிறுகதைகள். சூரியன் தனித்தலையும் பகல் இரவுகளில் பொழியும் துயரப்பணி, இதுவும் கவிதை. அடுத்தது காணல் வரி, இது வந்து குறுநாகவல். ஈழம் கைவிட்ட தேசம் பார்த்தீனியம் நாவல். ஈழம் கைவிட்ட தேசம் பார்த்தீனியம் நாவல் முதலிய பல்வேறு படைப்புகளை படைச்சிருக்கிறாரு. புலம்பெயர்ந்து வாழும் இருப்புகளையும் வழிகளையும் சொல்லும் காத்திரமான மொழி இவருடையது. புலம்பெயர்ந்து வாழும் இருப்புகளையும் வழிகளையும் சொல்லும் காத்திரமான மொழி இவருடையது. இவர் எங்க பிறந்தவர்? திருகோணமலையில் பிறந்தவர். இவர் புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்ந்து வருகிறார். இலங்கையில் குண்டு மழை பொழிந்தது. இலங்கையிலங்கிறது உக்கரமான போர் நடக்குது, அதில் குண்டு மழை பொழிந்தது. அதனால் என்ன ஆச்சுன்னா, நிலங்கள்லாம் அழிக்கப்பட்டன. மனிதர்கள்லாம் என்ன செஞ்சாங்க? புலம்பெயர்ந்து போயிட்டாங்க, சிதறி ஓடினாரு. இந்த அழிக்கப்பட்ட தாய்மண்ணில் பூ ஒன்று மலர்கிறது. அரியமண்ணில் என்னதுன்னா மலர்கிறது, பூ ஒன்று மலர்கிறது. வண்டுகள் பூவை தேடி வருகின்றன. இப்போ பட்டாம்பூச்சி வண்ணத்து பூச்சி என்ன செய்யுது? பூவை தேடி வருது. ஒரு பூவானது மலர்கிறது, அந்த பூவை தேடி என்னது வண்ணத்து பூச்சி வருகிறது. அந்த பூ நம்பிக்கையை தருது. அந்த பூவானது என்ன செய்யுது? நம்பிக்கைகளை தருகிறது. நாளை அங்கே பெருங்காடு உருவாலாம். எப்படி? என்னது? பெருங்காடு உருகலாம், பெருமழை பெய்யலாம். அந்த பூவின் புன்னகை நாடு பற்றிய நம்பிக்கையை சிதறிய மனிதரிடையே பரவுகிறது. அந்த பூவினுடைய புன்னகை நாடு பற்றிய நம்பிக்கையை சிதறிய மனிதரிடையே பரப்புகிறது. குண்டு மழை பொஞ்சுது, நிலங்கள்லாம் அழிக்கப்பட்ட தாய்மண்ணில் பூ ஒன்று அப்படியே மலருது. அந்த பூவில் நம்பிக்கை, நாடு பற்றிய நம்பிக்கையை சிதறிய மனிதரிடையே என்ன செய்து பரவுகிறது என்னும் கருத்தானது இந்த பாடலாசிரியர் எளிய நடையில் விளக்குறாங்க. இறுகி படிந்த துயரத்தோடும்
எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டிருக்கிறோம். ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும். பொட்டல் வெளியில் போரின் பின் பிறந்த குழந்தை என முகையவிழ்ந்து சிரிக்கிறது அதிசய மலரொன்று. ஆட்களற்ற பொழுதில் உளவிய யானைகளின் எச்சத்திலிருந்து எழுந்திருக்கலாம் இச்செடி. எவருடையவோ சப்பாத்தின் பின்புறம் விதையாக ஒட்டி கிடந்து உயிர் தரித்திருக்கலாம். என்ன சொல்றாங்க? இறுகி படிந்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டிருக்கும். குண்டு மழையானது பொழிந்திருக்கு. நிலங்கள்லாம் அழிக்கப்பட்ட அந்த தாய் மண்ணில் மனம் ரொம்ப என்னது கஷ்டப்பட்டு மனிதர்கள் சிலர் என்னது உயிர் பிழைத்து இருக்கிறோம். ஞாபகத்தில் மட்டும் மரங்கள் மீந்திருக்கும். ஞாபகம்னா என்னது நினைவு. அந்த ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் இருக்கின்றன. பொட்டல் வெளியில் பொட்டல் வெளி அப்படின்னு சொன்னால் என்னது ஆள்களற்ற திறந்த பொட்டல் வெளியில் புல் பூண்டு இலை எதுவுமே இல்லாத பொட்டல் வெளியில் போருக்கு பின் பிறந்த குழந்தை என. எப்படி போருக்கு பின் பிறந்த குழந்தையாய் முகையவிழ்ந்து சிரிக்கிறது அதிசய மலர் ஒன்று. அதிசய மலர் ஒன்று மொட்டு விரித்து சிரிக்கிறது. மொட்டு விரித்து சிரிக்கிறது. ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும். பொட்டல் வெளியில் போரின் பின் பிறந்த குழந்தை என முகையவிழ்ந்து சிரிக்கிறது அதிசய மலர் ஒன்று. ஞாபகத்தில் நினைவில் மட்டுமே மரங்கள் இருக்கின்றது. அப்போது புல் பூண்டு இலை எதுவுமே இல்லாத திறந்த பொட்டல் வெளியில் போருக்கு பின் பிறந்த குழந்தையாய் போருக்கு பின் பிறந்த குழந்தை போல அதிசய மலர் ஒன்று முகையவிழ்ந்த மொட்டை விரித்து அப்படின்னு சிரிக்கிறது. ஆட்களற்ற பொழுதில் உளவிய யானைகளின் எச்சத்திலிருந்து எழுந்திருக்கலாம் இச்செடி. இப்போ அந்த மலரானது ஆட்களற்ற ஆள்களற்ற நேரங்களில் வந்து சென்ற யானைகள் இட்ட கழிவிலிருந்து யானைகளிருந்த சாணத்திலிருந்து முளைந்த செடியிலிருந்து மலர்ந்திருக்கலாம். எப்படி யானையினுடைய இட்ட சாணத்திலிருந்து முளைத்த செடியிலிருந்து மலர்ந்திருக்கலாம் என்றும் இவரோடு யாருடைய சப்பாத்தின் பின்புறம் சப்பாத்தின்னா செருப்பு காலனி அந்த செருப்பினுடைய பின்புறமும் விதையாய் ஒட்டி இருந்து இம்மண்ணில் ஊன்றி உயிர் பெற்றிருக்கலாம். எவருடையோ சப்பாத்தின் அப்படின்னா என்னது காலனி செருப்பு பின்புறம் விதையாக ஒட்டி கிடந்து உயிர் பெற்றிருக்கலாம். பச்சையம் இழந்த சாம்பல் நிலத்தில் மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று. பறவைகளும் வரக்கூடும் நாளை. இனி செடியிலிருந்து பெருகும் காடு அது கொணரும் பெரும் மழை அதிசய மலரின் இதழ்களிலிருந்து தொடங்கும் புன்னகை. பேருவி கடந்து பிழைத்திருக்கும் மனிதரிடை பரவி செல்கிறது. ஏதொன்றையேனும் பற்றி பிடிக்காமல் எப்படிதான் கடப்பது? பச்சையம் இழந்த சாம்பல் நிலத்தில் பசுமை இப்போ பசுமையெல்லாம் இழந்த சாம்பல் நிலத்தில் சாம்பல் படிந்த நிலத்தில்
மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று. அதிசய மலரை அடையாளம் கண்டு வண்ணத்து பூச்சி எங்கிருந்தோ என்ன செய்து வருகிறது. பறவையிலும் வரக்கூடும் நாளை. செடி நல்லா வளர்ந்த பின்பு நாளை என்னது பறவைகளும் தேடி வரும். இனி செடியிலிருந்து பெருகும் காடு, அது கொணரும் பெருமழை. இந்த நாளை இந்த செடியிலிருந்து இந்த நிலமானது என்ன செய்யுமா, காடாய் வளர்ச்சி அடையுமா. அந்த காடானது பெருமழையை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றாங்க. அப்படின்னா மழை இந்த காடு மழை இந்த செடியிலிருந்து நிலம் என்ன செய்யுது, காடாக வளர்ச்சி அடையும். அதனால என்ன செய்யும், மழைகள் வரலாம், விலங்குகளும் வரலாம், மனிதர்களும் வரலாம். அதிசய மலரின் இதழ்களிலிருந்து தொடங்கும் புன்னகை, எது அதிசய மலரின் இதழ்களிலிருந்து தொடங்கும் புன்னகையானது பேரழிவு கடந்து, எது பேரழிவை கடந்து பிழைத்திருக்கும் மனிதரிடை பரவி செல்கிறது. உயிர் பிழைத்திருக்கும் மனிதர்களுடைய என்ன செய்த நம்பிக்கை என்னும் ஒன்றை பிடித்து கடந்து செல்ல வேண்டும். எதே ஒன்றேனும் பற்றி பிடிக்காமல் எப்படித்தான் கடப்பது. நம்பிக்கை என்னும் ஒன்றை பிடித்து கடந்து செல்ல வேண்டும் என்னும் செய்தியை சொல்லி செல்கிறது. ஏதேனும் ஒன்றை பற்றி பிடிக்காமல் எப்படித்தான் கடப்பது. ஏதேனும் ஒன்றை பற்றி பிடிக்காமல் யாருடைய உதவியின்றி எப்படித்தான் வாழ்வது. ஈழ தேசமானது என்னது, திரும்பவும் இலங்கையில் மீண்டும் மலரலாம். நம்பிக்கை மீண்டும் புதிய தேசமானது மலரலாம். கடந்த கால துயரங்களை விட்டுவிட்டு புதிய தேசமானது வளரலாம். இந்த புதிய புதிய செடியிலிருந்து முளைத்த பூ போல என்னது புதிய தேசம் உருவாகலாம். இந்த அதிசய மலர் ஒன்று அடையாளம் கண்டு வண்ணத்து பூச்சி வருது. செடி வளர்ந்து நாளை மரமாகும் போது என்னது பறவைகளும் வரும் என மீண்டும் தாய் மண்ணில் உறவுகளும் சொந்தங்களும் ஒன்று கூடி வாழும் என்னும் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை இந்த கவிதை வரிகளில் கவிஞர் தருகிறார். இறுகி படிந்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டிருக்கிறோம். ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும். கொட்டல் வெளியில் போரின் பின் பிறந்த குழந்தை என முகையவேந்து சீறிக்கிறது அதிசய மலர் ஒன்று. குண்டு மழையானது பொழிந்தது, அதனால நிலங்கள்லாம் அழிஞ்சிருச்சு. தாய் மண்ணில் மனம் அடுத்த துயரத்தோட மனிதர்கள் சிலர் உயிர் என்ன செஞ்சாங்க, பிழைச்சிருக்கிறாங்க. ஞாபகத்தில் மட்டுமே மரங்களானது இருக்கின்றது. புல் பூண்டு எதுவும் இல்லாத பொட்டல் வெளியால் போருக்கு பின் பிறந்த குழந்தையாய் அதிசய மலர் ஒன்று மொட்டு விரித்தினதான் சிரிக்கிறது. ஆட்களற்ற பொழுதில் உலவிய யானையின் எச்சத்திலிருந்து எழுந்திருக்கலாம் இச்செடி என்றும், எவருடையவோ சப்பாத்தின் பின்புறம் விதையாக ஒட்டி கிடந்து உயிர் தழுத்திருக்கலாம். நம்ம ஆண்டு ஆள்கள் இந்த ஆள்களற்ற நேரங்களில் வந்து சென்ற யானைகள் இட்ட கழிவு சாணத்திலிருந்து முளைந்த செடியிலிருந்து மலர்ந்திருக்கலாம். யாருடைய செருப்பின் பின்புறமோ விதையாய் ஒட்டியிருந்து இந்த மண்ணில் ஊன்றி உயிர் பெற்றிருக்கலாம் என்றும், பச்சையம் இழந்த சாம்பல் நிலத்தில் மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று, பறவைகளும் வரக்கூடும் நாளை. இந்த பசுமை எல்லாவற்றையும் இழந்து சாம்பல் படிந்த இந்த நிலத்துல அந்த அதிசய மலரை அடையாளம் பார்த்து கொண்டு யார் வரா, வண்ணத்து பூச்சின்று எங்கிருந்தோ வருகிறது. செடி நாளை வளர்ந்த பின் பறவைகளும் தேடி வரலாம். இனி செடியிலிருந்து பெருகும் காடு, இனி செடியிலிருந்து பெருகும் காடு, செடியிலிருந்து என்னது இந்நிலம் காடாய் வளர்ச்சி அடையும், அது கொணரும் பெருமழை. இப்போ மரங்கள் எல்லாம் என்னாச்சே காடாக்கிட்டாக்கா என்னது பெருமழை பெறும், அது எடுத்துக்கொண்டு வரும் பெரும் மழையையும் கொண்டு வந்து சேரும்.
அதிசய மலரின் இதழ்களிலிருந்து தொடங்கும் புன்னகை, அதிசய மலர் இதழிலிருந்து தொடங்கும் புன்னகையானது பேரொழி கடந்து பிழைத்திருக்கும் மனிதர்களை பரவி செல்கிறது. பேரழிவை கடந்து உயிர் பிழைத்திருக்கும் மனிதரிடையே பரவி செல்கிறது. எதையொன்றேனும் பற்றி பிடிக்காமல் எப்படித்தான் கடப்பது? எதையும் பற்றி பிடிக்காமல் எப்படித்தான் இதை கடப்பது? ஈழ தேசம் மீண்டும் மலரலாம், இந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் புதிய தேசமானது வளரலாம். கடந்த கால துயரங்களை எல்லாம் விட்டுவிட்டு மீண்டும் புதிய தேசமானது வளரலாம் என்பதை இப்பாடலாம் அறிந்து கொள்ளலாம். நன்றி.